ஒட்டு குடும்ப வாழ்வை வாழ வேண்டுமெனில் 5 உண்மைகள் தெரிந்திருத்தல் வேண்டும் என்று முதல் அத்தியாயத்தில் கூறியிருந்தேன். அவற்றில் அன்பு மற்றும் பாசம் இவற்றிற்குள்ள வித்தியாசத்தை பற்றி சென்ற காணொளியில் விவரித்திருந்தோம். மேலும் மனம் மற்றும் புத்தி, அதாவது முடிவெடுக்கும் கலையை பற்றியும் முன்பே கூறியிருந்தேன். இப்பொழுது ஆணின் புரிதல் வேறு, பெண்ணின் புரிதல் வேறு, அதாவது ஆண் பெண் சைக்காலஜி பற்றி பார்க்கலாம். உளவியல் பார்வையில் ஆண் மற்றும் பெண் மனிதர்கள் உணர்வுகளால் ஆனவர்கள் என்று நான் முன்பே கூறியிருந்தேன். மனிதர்களுக்கு ஒரு உணர்வு கொடுக்கப்படும் பொழுது அவர்களின் மனமானது அது குறித்த ஆசையை உருவாக்குகிறது. அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ள அவர்கள் மூளையை பயன்படுத்துகிறார்கள். இது இயற்கையின் விதியாகும். ஆனால் ஆண்கள் தனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள அவர்கள் மூளையை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். மேலும் தனக்கு ஏற்பட்ட துக்கத்திலிருந்து அவர்கள் விடுபடவும் மூளையை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் பெண்கள் தனக்கு மகிழ்ச்சியை அதிகரித்து கொள்ளவும் மேலும் தனக்கு ஏற்பட்ட துக்கத்திலிருந்து அவர்கள் விடுபடவும் அவர்கள் மனதைத்தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இந்த வேறுபாடுள்ள இவர்கள் இருவரும் இணையும் பொழுது புரிதலின்மை காரணமாக சண்டை ஏற்பட்டு விடுகிறது. இதைத்தான் ஜான் கிரே அவர்கள் ஆண்கள் வேறுவிதமாக சிந்திப்பதனால் அவர்களை செவ்வாய் கிரகத்தை சேர்ந்தவர்கள் என்றும், பெண்கள் வேறுவிதமாக உணர்வதால் அவர்கள் சுக்கிர கிரகத்தை சார்ந்தவர்கள், அதாவது வெள்ளி கிரகத்தை சார்ந்தவர்கள் என்றும் பாவித்து, ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். ஒரு வார்த்தைக்கு ஆண்கள் ஒரு விதமாக பொருள் கொள்கின்றனர், ஆனால் பெண்கள் வேறு விதமாக பொருள் கொள்கின்றனர். உதாரணமாக பட்டி என்ற வார்த்தைக்கு கேரள மக்கள் நாய் என்று பொருள் கொள்கின்றனர். தமிழ்நாட்டு மக்களோ ஆடு மாடுகளை அடைத்து வைக்கும் ஓர் இடம் என்று பொருள் கொள்கின்றனர். இந்நிலையில் கேரளத்தை சேர்ந்த ஒருவர் தமிழ்நாட்டு முதலாளியிடம் ஆடு மாடு மேய்க்கும் வேலைக்கு வருகின்றார். தமிழ்நாட்டு முதலாளி ஆடு மாடுகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நீ சென்று பட்டியில் தங்கிக்கொள் என்று கூறுகின்றார். தன்னை நாயுடன் தான் இவர் படுக்க சொல்கின்றார் என்று புரிந்து கொண்ட இந்த கேரள நண்பர் அவரிடம் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றார். இதேபோல் கேரள முதலாளியிடம் தமிழ்நாட்டு நபர் ஒருவர் ஆடு மாடு மேய்க்கும் வேலைக்கு செல்கின்றார். அந்த கேரள முதலாளி ஆடு மாடுகளை அடைத்து வைக்க ஒரு இடம் இல்லாமல் அவற்றை வெட்ட வெளியில் தங்க வைத்திருக்கின்றார். இதனால் அந்த தமிழ்நாட்டு நபர் தன் முதலாளியிடம் சென்று பட்டி கட்டித்தாருங்கள் என்று கேட்கின்றார். இவர் நாயைத்தான் கட்டித்தர சொல்கிறார் என்று புரிந்து கொண்ட அவர் நாயை சென்று கட்டுகின்றார். தான் பேசு கொண்டிருப்பதை மதிக்காமல் இவர் போய் நாயை கட்டி கொண்டிருக்கின்றாரே என்று தன்னை உதாசனப்படுத்துவதாக புரிந்து கொண்ட நபர் அவரிடம் சண்டையிடுகின்றார். இதுபோலத்தான் ஒரு வார்த்தைக்கு ஆண்களும் பெண்களும் வெவ்வேறு விதமாக பொருள் கொள்வதனால் அவர்கள் பேச்சை தவறாக புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் சண்டையிடுகின்றார்கள். குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாகின்றது. இருவருமே பிரிந்துவிடும் சூழ்நிலை கூட ஏற்படுகின்றது. மேலும் ஆண்கள் சக்தி, திறமை, தகுதி, அங்கீகாரம் மற்றும் சாதனை இவற்றை வளர்த்து கொள்வதில்தான் அதிக ஆர்வம் கொள்கின்றனர். இவற்றை வளர்த்தெடுப்பதனால் மகிழ்ச்சி அடைகின்றனர். இவற்றை வளர்த்தெடுப்பதில் தடை ஏற்பட்டால் துக்கத்தில் உயல்கின்றார்கள். மிகப்பெரிய மனோரீதியான பாதிப்பை அடைகின்றார்கள். இதேபோல் பெண்கள் அன்பு, அரவணைப்பு, பேச்சுவார்த்தை, அழகு மற்றும் உறவுகளை மதித்தல் இவற்றை வளர்த்தெடுப்பதில் அதிகம் ஆர்வம் கொள்கிறார்கள். இவற்றை வளர்த்தெடுக்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். இவற்றில் தடை ஏற்படும் போது மிகப்பெரிய உளவியல் ரீதியான மனோபாதிப்பை அடைகின்றார்கள். பின்வரும் காணொளியில் இவற்றை பற்றி முழுமையாக விவரிப்போம்.